வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.13 ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம். சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டில் மூலங்கள் சமம் மற்றும் மெய் எனில் ஏ ஈக்குவல் டு 0 அல்லது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3ABC என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துட்டாங்க, அதாவது எக்ஸ் மாறியில் அமைந்த இருபடி சமன்பாடு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம்ங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. மூலங்களின் தன்மை காட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், தன்மை காட்டி டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4AC. டெல்டாவின் மதிப்பு கிரேட்டர் தென் 0 இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. டெல்டாவின் மதிப்பு ஈக்குவல் டு 0 இருந்தால் மெய் மற்றும் சமம், அதனுடைய மூலங்களானது மெய் மற்றும் சமமாக இருக்கும். டெல்டாவின் மதிப்பு லெஸ் தென் 0 இருந்தால் மெய் மூலம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். மெய் மூலம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் சொல்லிட்டாங்க. ஸோ டெல்டாவின் மதிப்பை இந்த சமன்பாட்டுக்கு கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான அமைப்பு கிடைக்கணும். இதை வந்து நம்ம நிரூபிக்க போகிறோம். ஸோ இந்த சமன்பாட்டுக்கான ஏயின் மதிப்பு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, பியின் மதிப்பு எக்ஸின் கெழு மைனஸ் 2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, சியின் மதிப்பு மாறிலி, ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ அனைத்து மதிப்புகளையும் டெல்டாவில் வந்து பிரதிடுறோம். சமன்பாட்டின் மூலம் வந்து மெய் மற்றும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெல்டாவுக்கான சமன்பாட்டில் ஈக்குவல் டு 0 சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் 4 பெருக்கல் ஏ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பெருக்கல் சி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இங்கே ஈக்குவல் டு 0 எதுக்காக வைக்கிறோம், நமக்கு கணக்கில் மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு சொல்லிட்டதுனால டெல்டாவின் மதிப்பை ஈக்குவல் டு 0 சொல்லி வைக்கிறோம். இப்போ நம்ம விரிவாக்கம் பார்க்கலாம். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் 4 மாறிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் 4 பெருக்கல் இங்கே உள்ளே பெருக்கிறோம், சி ஸ்கொயரை வச்சு இங்கே பெருக்கும்போது சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்கே பெருக்கும்போது மைனஸ் ஏ சி கியூப், மைனஸ் ஏ அப்படியே இருக்கும், சி ஸ்கொயரையும் சியையும் பெருக்கும்போது சி கியூபாக மாறிடும். மைனஸ் ஏபியை வச்சு இங்கே பெருக்கும்போது மைனஸ் ஏ பி கியூப், இது ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஏ ஸ்கொயர் பிசி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே நம்ம இதுக்கு விரிவாக்கம் எழுதுகிறோம். ஏ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து நம்ம பிரதிடுறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. ஸோ ஏ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணும்போது ஏ பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர், ஸோ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2 × A × B, ஸோ ஏ ஸ்கொயர் பிசி மைனஸ் 4 பெருக்கல் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம், சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ சி கியூப் மைனஸ் ஏ பி கியூப் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசி. இப்போ நமக்கு ரெண்டு டேர்ம்லேயுமே 4 வந்து பொதுவாக இருக்குது. ஸோ 4 வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற டேர்ம் வந்து ஏ பவர் 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2A² BC. இங்கே வந்து 4 மட்டும்தான் நம்ம வெளியில் எடுத்துருக்குறோம், இந்த மைனஸை வச்சு உள்ள எல்லா டேர்மையும் பெருக்கிக்கணும். ஸோ மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ சி கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ பி கியூப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த 4 வந்து நமக்கு அந்த சைடு வகுத்தலில் போய் அது கேன்சல் ஆகிடும். இதை உள்ளே இருக்கிறத வந்து நம்ம சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏ பவர் 4 அப்படியே இருக்கும், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இங்கே மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், ஸோ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து ஏ ஸ்கொயர் பிசி டேர்ம் வந்து இங்கேயும் ஒன்று இருக்குது, மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி, இங்கே வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி, ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன ஆகிடும், மைனஸ் 3A² BC அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ப்ளஸ் ஏ சி கியூப் ப்ளஸ் ஏ பி கியூப் ஈக்குவல் டு 0. இந்த 4 அந்த சைடு வகுத்தலில் போகும், ஸோ அது வந்து நமக்கு 0 ஆகிடும். இப்போ நமக்கு அனைத்து டேர்ம்லேயுமே வந்து
ஏங்கிறது பொதுவாக இருக்குது. ஸோ ஏயை வெளியில் எடுக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், ஏ கியூப் இங்கே மைனஸ் மூன்று ஏபிசி, ஒரு ஏயை மட்டும் நம்ம வெளியில் எடுக்கிறோம். ப்ளஸ் இங்கே ஏயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா சி கியூப், ப்ளஸ் இங்கே ஏயை வெளியில் எடுத்துட்டோம்னா பி கியூப் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை நம்ம இதை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏ பெருக்கல் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் மூன்று ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது ரெண்டும் நமக்கு பெருக்கற் பலனில் இருக்குது, இது ரெண்டையுமே நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்திக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ கமா இந்த டேர்மை ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் மூன்று ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் மைனஸ் மூன்று ஏபிசியை அந்த சைடு ப்ளஸ்ஸாக நம்ம கொண்டு போகிறோம். ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு மூன்று ஏபிசி. இது ரெண்டும் தான் நமக்கு நிரூபிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏ ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு மூன்று ஏபிசின்னு நமக்கு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம நிரூபிச்சாச்சு. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் மூலங்கள் மெய் மற்றும் சமம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம தன்மை காட்டி டெல்டாவின் மதிப்பை ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சு நிரூபிக்க வேண்டிய இந்த பகுதியை நம்ம நிரூபித்தாச்சு.